Hello viewers, I'm Mikey. In 12 Cbse Max Integrals, exercise 7.4 order, 8-7 in the video, question integrate x square by root of x power 6 plus a power 6 dx. X power 6 அப்படின்னு differentiation நம்ம சாதாரணமா numerator denominator இருந்துட்டாலே differentiation ஒண்ணுக்கு ஒண்ணு match ஆகுதான்னு பாப்போம். அப்படி பாத்தீங்கன்னா x power 6 ஓட differentiation பாத்தீங்கன்னா 6 x power 5 ஆயிடும். ஆனா இங்க x power 5 இல்ல, x square தான் இருக்கு. நம்மளுக்கு இது என்னன்னா இது ரெண்டுமே வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்கு. அப்படினா இது ஹோல் ஸ்கொயர்ல மாத்த முடியும். சோ இது x square by இங்க பாத்தீங்கன்னா root of x cube the whole square இத மாத்திக்க முடியும். இங்க a cube the whole square 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 நம்ம மாத்திக்கிற ரெண்டுமே. ஏன்னா ஸ்கொயர் க்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு, அதனால இத மாத்திக்கிறேன். இப்போ x cube வரும்போது கண்டிப்பா x cube ஓட differentiation மேல வந்துருது. X cube க்கு differentiate பண்ணா 2x square வரும். அந்த x square மேல இருக்கு 2 மட்டும் தான் missing, sorry 3 வரும், 3x square வரும். அந்த 3 மேல missing னும்போது அதை நம்ம multiply பண்ணிக்கலாம். நமக்கு வந்து coefficient பொறுத்த வரைக்கும் கவலை கிடையாது, ஏன்னா அதை நம்ம multiply யும் divide பண்ணிக்க முடியும். So let u is equal to x cube னு எடுத்துக்கிறேன். இது மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஃபுல்லா எடுத்தோம்னா இந்த ஸ்கொயரும் சேர்த்து வந்துடும், அதனால அப்படி எடுக்காதீங்க. u equal to x cube எடுத்தோம்னா du equal to 3x square by dx வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மல்டிப்ளைல வந்துடும். ஸோ இப்போ 3 எனக்கு வேணும், நான் 3-ஐ மல்டிப்ளையும் டிவைடும் பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன ஆகிடும், 1/3 ஆகிடுமா? இப்போ மொத்தமாக மேலே இருக்கிறதுக்கு பதிலாக நான் டியூன்னு எழுதிக்கலாம், ஏன்னா 3x square dx இருக்கு, அதுக்கு பதிலாக du எழுதிக்கலாம். பை ரூட் ஆஃப் கீழே இருக்க டினாமினேட்டருக்கு பதிலாக இது வந்து யூன்னு எழுதிக்க முடியும். ஸோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் நான் வந்து இது அப்படியே எழுதிக்கிறேன், ஏ கியூப் த ஹோல் ஸ்கொயர்னே எழுதிக்கிறேன். இப்போ இது எனக்கு ஃபார்முலாவில் வந்துருச்சு. என்ன ஃபார்முலானா இன்டகிரேஷன் dx பை ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு யூ இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஏன்னா யூ சம்மந்தமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், டியூவோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் போட்டுட்ருக்கோம். அப்போது டிஎக்ஸ்க்கு எக்ஸ் தான் முதல்ல வரணும். ஈக்குவல் டு லாக் மாட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சியோட ஃபார்முலாவில் ஃபார்மேட்டில் இது இருக்குது. அந்த மேலே டினாமினேட்டர் கிடையாது, அப்படி இப்படி இருக்குதுனாலே நம்ம டைரெக்டாக இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/3 லாக் மாட் எக்ஸுக்கு பதிலாக யூ யூ ஸ்கொயர். இங்கே ஏ ஸ்கொயர்னும் போது இந்த இது டைரெக்டாக நம்ம ஏ பவர் 6-னே எழுதிக்கலாம் ப்ளஸ் சி. இப்போது இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் கியூப் எழுதிக்கலாம், ஏன்னா எக்ஸுன்றது யூன்றது எக்ஸ் கியூப் இல்லையா. அப்போ யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் கியூப் தான் எழுதணும். ஸோ 1/3 லாக் மாட் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ பவர் 6 ப்ளஸ் சீன் வரும். இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.